அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. தாசிம் யூகேலேருந்து கேட்குறார், தாசிம் என்பவர் கேட்குறார், யூகே என்ன பிரிட்டன்லேருந்து. இப்போது சமகாலத்தில் நம்ம காலத்தில் அதிகமான மக்கள் இங்கிருந்து தங்கத்தை மறைமுகமாக எடுத்து வெளிநாட்டவர்களிடம் கொடுத்து வரக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இவ்வாறு அரசாங்கத்துக்கு தெரியாமல் வரி கட்டாமல் தங்கத்தை எடுத்து செல்லலாமா? அவ்வாறு எடுத்து செல்லக்கூடிய சிலர் பின்துவாரத்தின் வழியாக தங்கத்தை திணித்து கொண்டு அதை கொண்டு வருகிறார்கள். இப்படி செய்வது சரியா என்று கேட்குறாங்க. அதாவது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் சில நாடுகளில் தங்கத்துக்கு வரி இருக்கும். இந்தியாவிலையெல்லாம் 5% இந்த மாதிரி வரி போடுவாங்க. சில நாடுகளில் வரி இருக்காது. தங்க மார்க்கெட் வந்து உலகம் பூரா ஒரே மார்க்கெட்டு தான். ஆனால் இந்த வரியின் காரணமாக இந்தியாவில் 5% என்ன செய்யும், விலை குடிக்கிறோம். வரியை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ரேட்டும் உலகத்தில் உள்ள எல்லா ரேட்டும் ஒரே ரேட்டை தான் சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் இந்த ரேட்டுன்னு போட்டிருப்பாங்க. அந்த ரேட்டு தான் உலகம் பூரா. அப்படி அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு இந்தியாவுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் என்ன செய்யுங்க, அந்த சுங்கத்துறையிலேருந்து ஒரு 5% வரியே போட்டுருவாங்க. 100,000 ரூபாய்க்கு வந்து 1,05,000 ரூபா என்ன செய்வாங்க, 5,000 ரூபா நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு வரும்போது வெளியே வந்தால் 1,00,000 ரூபாயுடைய தங்கம் வந்து 1,05,000 உங்களுக்கு ஆயிரும். நீங்கள் 1,00,000 தான் வாங்கிட்டு வர்றீங்க, சுங்க இலாக்கா வழியாக வெளியே கடந்து வந்தீங்கன்னு சொன்னால் 1,05,000 ஆயிரும். 1 கிலோட என்ன, 1,05,000 ரூபான்னு சொன்னால் கிலோ கணக்கில் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். அந்த மாதிரி வர்றதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை ஒன்று நம்ம வியாபாரம் பண்ணால் என்ன, தங்க தங்கேருந்து வாங்கிட்டு வர்றோம், இவனுக்கு ஏன் வரி கட்டணும், வரி கட்டாமல் வெளியே கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் 20,00,000 ரூபாய்க்கு கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, 1,00,000 ரூபா உனக்கு லாபம் ஆயிரும். 20,00,000 ரூபாய்க்கு தங்கத்தை கொண்டு வந்தான்னு சொன்னால் சுங்கத்தில் வரியை கட்டிட்டு வந்தால் 21,00,000 ரூபாய் ஆகி போயிடும். அவனுக்கு வரி கட்டாமல் ஏமாற்றிட்டு வெளியே வந்தால் 20,00,000த்தோடு அந்த தங்கம் வந்துடும். நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 21,00,000 ரூபாய்க்கு விற்று அந்த 1,00,000 லாபமாக கிடைச்சிடும் நமக்கு, அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் செய்கிறாங்க. பல நாடுகள் எந்த நாடுகள்லாம் அந்த மாதிரி வரி போடுறானோ அந்த நாட்டுக்கு வந்து வரி போடாத நாடுகள்லேருந்து என்ன செய்கிறாங்க, தங்கத்தை இந்த மாதிரி கடத்திக்கிட்டு வர்றாங்க. இப்படி வர்றதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இப்படி மார்க்கப்படி இது சரியாங்கிறது ஒன்று. எது சரியா, அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் கொண்டு வர்றது மார்க்கத்துக்கு சரியானு. மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாம் இது கேள்வி கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்னு கேட்டால், நீங்கள் யாருடைய தங்கத்தையும் கழுவான்ட்டு வரல, காசு கொடுத்து நீங்கள் தங்கத்தை வாங்குறீங்க, உங்கள் தங்கத்தை நீங்கள் கொண்டு வர்றீங்க. அப்போ இதில் வந்து அரசாங்கம் போந்துக்கிட்டு இதில் ஒரு வரியை போடுறாங்கிறதுக்காக நீங்கள் ஏன் கொடுக்கவில்லை அப்படின்னு நல்லா கேட்பானன்னா கேட்க மாட்டான். அதே நேரத்தில் வந்து இதில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுன்னா உங்களுக்கு இழிவு வரும். நீங்கள் கூட கடத்திக்கிட்டு வர்றீங்க, கடத்திக்கிட்டு வரும்போது அங்கே பிடிச்சிட்டான்னு வைங்க, என்ன ஆகும், உங்களையும் ஜெயிலில் பிடிச்சி போடுவான், மொத்த தங்கத்தையும் சீஸ் பண்ணிக்கிடுவான். சூதாட்டம் மாதிரி தான், நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறேன்னு செய்ய பதிலாக உங்களுக்கு உலகத்துலேயும் ஒரு இழிவு ஏற்படுது, நஷ்டம் ஏற்படுது. அந்த கவனத்தில் வைத்து கொண்டு இவன் முஸ்லீம் அதை செஞ்சான்னு வைங்க, முஸ்லீம்லாம் தேச விரோதி அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் வருவதை கவனத்தில் கொண்டு தவிர்க்கிறது நல்லது. இந்த 2 நம்பர் வேலைகள் வந்து நம்முடைய நமக்கு எந்த ஒரு களவும் செய்யலை, நம்ம பொருளை தான் நம்ம வாங்கிட்டு வர்றோம். வாங்கிட்டு வரும்போது எந்த களவும் செய்யலை, யாருடைய பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு வரல. 20 வருஷம் அங்கே இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை காசாக கொண்டு வராமல் தங்கமாக கொண்டு வர்றோம் என்று சொன்னால் நம்ம எந்த மோசடியும் செய்யவில்லை. இதில் எல்லாம் வரி போடாமல் தான் இருக்க வேண்டும். ஆனாலும் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் வரி போடக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறதுனால இதுக்கும் வரி போடும்போது நம்ம அதை எப்படியாவது நம்ம ஆதாயம் அடைவோமேன்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது. அது காரணம் இந்த அரசாங்கத்துடைய தப்பான பாலிசி தான். இருந்தாலும் நம்ம மார்க்கத்தில் அல்ல இதை கேள்வி கேட்பானா, ஏன்டா நீ தங்கத்தை வாங்கி கொண்டு ஏன் ஒழித்து கொண்டு வந்தேன், நான் ஏன் தங்கத்தை நான் கொண்டு வந்தேன்னு இப்படி எல்லாம் கேள்வி கேட்பான். இஸ்லாத்தில் அதுக்கு கேள்வி வராது, மறுமையில் கேள்வி கிடையாது. அதே நேரத்தில் வந்து நம்ம வாழுகிற ஒரு நாட்டில் வந்து இதை சட்டம் குற்றம் அறிவித்திருக்கும் பொழுது அதனுடைய விளைவை நீங்கள் சுமக்க வேண்டி வரும். எப்படி சுமக்க வேண்டி வரேன், மாட்டு நிச்சயம் வைங்கலாம் மொத்தத்தையும் பிடிச்சிக்குவோம், நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கடத்திட்டு வருவீங்க. என்ன மாதிரி கடத்திட்டு வந்தாலும் ஒரு நாள் தெரிஞ்சு போயிடும், தெரிஞ்சு போனால் என்னவாயிரும், மொத்தத்தையும் பிடிச்சிருவானா, உங்களையும் உன்னை உள்ள கொண்டே போட்டுருவானா, சமூகத்தின் மத்தியில் உங்களை கேவலமாக ஒரு பயங்கரவாதியாக கடத்தலுக்காரனாக சித்தரிக்கும் பொழுது அந்த இழிவை நம்ம சுமக்கணுமா அப்படின்னு பார்த்து என்ன செய்யணும், இது மாதிரியான விஷயத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதற்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரொம்ப கேவலமான வேலை தான் அவங்க சுட்டி காட்டுறாரு. இந்த தங்கத்தை என்ன செய்வாங்கன்னு கேட்டால்,
ஆசனவாடில் மலர் துவாரத்துக்குள்ளே திணிச்சுட்டு கொண்டு வர்றாங்க. இது எவ்வளோ பெரிய கெடுதி. சமயத்தில் வெளியே வராட்டி என்ன, அவர் உசிரை போயிருமே, உயிருக்கு ஆபத்தான ரிஸ்கான ஒரு வேலை. அதில் வந்து அதை வந்து கருப்பான ஒரு கார்பனில் சுற்றி உள்ளே வச்சா ஸ்கேன்லேயும் தெரியாது, ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும்ல, அது அந்த கார்பன் கார்பன் பேப்பரில் சுற்றினாங்கன்னு வைங்க, அது ஸ்கேனில் வந்து தங்கத்தை காட்டாது. அதுக்காக அதுக்குரிய மெத்தடில் கொண்டு வர்றாங்க. இப்படிலாம் கொண்டு வரும் பொழுது ஆசன வாய்க்குள்ளே கேப்சூல் மாதிரி வச்சு உள்ளே திணிச்சு என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு வர்றாங்க. சமயத்தில் அது மாதிரி ஒருத்தன் கொண்டு வந்து வெளியே வர முடியாமல் ஆகி வைத்து அறுத்து என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. இப்படி சம்பாதிக்கணும்னு என்ன இருக்கா, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்யணுமானா செய்யக்கூடாது. பொதுவாக முஸ்லீம்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு கேட்டால், இந்த ரெண்டாம் நம்பர் வேலையை செய்யாதீங்க. மார்க்கப்படி எல்லாம் அவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்கிற விஷயம் வேறு. அதே இந்த ரெண்டாம் நம்பர் வேலையை செய்யும் போது தான் என்ன ஆகும்னு கேட்டால், நமக்கு லாஸ் தான் அதிகமாகும். இந்த ரெண்டாம் நம்பர் வேலையில் சம்பாதிச்சோன்னா ஒரு ஜான் ஏறுனா முளம் ஜரிக்கிறதுனால விளங்கிருங்க, ஒரு ஜான் மேலே ஏறுற மாதிரி தெரியும். அப்படி ஒரு முளம் உங்களை கீழே இழுத்து விட்டுரும், இறக்கிறோம். மொத்தத்தையும் போயிருமில்ல, நீங்கள் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்க வர்றீங்க, அம்புட்டையும் பறிமுதல் ஆகிட்டா என்ன ஆகும், அது சூதாட்டம் மாதிரி உள்ளதுதான். அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செய்வதனால நம்மளை பற்றின ஒரு தீவிரவாதி பயங்கரவாதிங்கிற கடத்தல்காரங்கிற ஒரு பேரை நம்ம சுமக்க வேண்டியிருக்கும். அதனால் தவிர்த்துக்கணும்னு அல்லா இது கேள்வி கேட்பான். நான் அந்த உள்ளே திணிச்சு கொண்டு வர்றீங்கிற அது கேள்வி கேட்பான், உனக்கு நீயா என் கேடு செஞ்சேன்னு சொல்லி. வேறு மாதிரி ஏதாவது கொண்டு வர்றீங்கன்னு சொன்னால் அதுக்கு நல்லா கேள்வி கேட்க மாட்டான், ஆனால் அரசாங்கத்தில் மாட்டிக்கிறீங்க, அது கவனத்தில் வச்சு செய்ய வேண்டியிருக்கும்.